करना। मूड़ कत मूड़ कतोड़ देव समूह नाम काम कतोड़ देवन कर्तावे उम्मे सत्ते कैक कृपतापर नोक पार्पम பரலோகத்தில் உம்மை அன்றி எனக்கு யார் உண்டு பரலோகத்தில் உம்மை அன்றி எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பம் ஒன்றும் இல்லையே பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பம் ஒன்றும் இல்லையே ஆராதிக்க ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் ஆராதிக்க ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் உலகத்தின் சத்தம் வேண்டாமே நேசரின் சத்தம் போதுமே மை சோத்தரிக்கிறமையா உலகத்தின் சத்தங்கள் எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறது எங்களை வருத்தப்படுத்துகிறது உலகத்தில் நாங்கள் கேட்கிற சத்தங்கள் எங்களை பயப்படுத்துகிறது உலகத்தில் நாங்கள் கேட்கிற சத்தம் நம்பிக்கை இழக்க வைக்கிறதையா ஆனால் பரலோகத்தின் சத்தம் கர்த்தாவே எங்களை வாழ வைக்கிறதப்பா கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹலலுயா ஹலலுயா வாசிப்போம் ரூத்தின் புஸ்தகம் 1:18 எடுத்து வாசிப்போம் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை ஹல்லேலூயா இங்கே நகோமியோடு ரூத் தொடர்ந்து அவளை பின்பற்றி வருகிறதில் மன உறுதியாக இருக்கிறதை நகோமி கண்டு அதற்கு பின்பு அவளோடு ஒன்றும் பேசவில்லை When she saw that she was steadfastly minded to go with her, then she left speaking unto her. அவளுடைய மன உறுதியை பார்த்து அதற்கு பின்பு ஒன்றும் பேசவில்லை இந்த ரூத் அந்த நகோமியை பார்த்து சொன்னாள் 16:17 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு 16:17 அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடம் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் ஹல்லேலூயா அவள் உறுதியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ மோவாபிய வம்சம் சபிக்கப்பட்ட ஒரு வம்சமாக இருக்கிறது சாபத்துக்குள்ளே உள்ள வம்சம் இந்த வம்சம் வந்து சபிக்கப்பட்ட வம்சத்துக்குள்ளே இருந்த ரூத்து நகோமியை பின்பற்றி இப்பொழுது தன்னுடைய சொந்த தேசமாகிய அந்த மோவாப் தேசத்திலிருந்து அவள் பெத்லேஹேமுக்கு கடந்து போகிறாள் நகோமியை பின்பற்றி போகிற ரூத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது
ரூத் வந்து ஒரு நகோமியுடைய மகனுடைய மனைவியாக இருக்கிறாள். அந்த மகன் இறந்து போய்விட்டார். இப்பொழுது வெறுமையாக்கப்பட்டவளாக நகோமி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போகும் பொழுது இந்த ரூத்தும் அவளை பின்பற்றி போகிறாள். அவளுக்கு ரெண்டு மருமகள்கள், ஒன்று ஓர்பால். அந்த ஓர்பால் என்ன செய்தான்னா தன்னுடைய மாமியாகிய நகோமிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவளுடைய தேசத்திலே இருக்க போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத் மாத்திரம் இப்படி ஒரு உறுதியான வார்த்தைகளோடு நம்பிக்கையோடு உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று அவள் அறிக்கை பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தவளாக என்ன பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்று சிலுவையை சுமப்பதற்கு தயக்கம் இல்லாதவளாக வெறுமையாக்கப்பட்டவளாக போய்கொண்டிருக்கிற நகோமியை பின்பற்றி நகோமியே அவளுடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கை வைத்து அவள் இந்த பெத்லேயேமுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான வசனமாக இருக்கிறது. மன உறுதி, ஹல்லேலூயா. ஒரு ஓர்பால் அந்த மன உறுதி இல்லை. அவள் தன்னுடைய சபிக்கப்பட்ட தேசத்தில் இருந்து விட்டாள். ஆனால் ஒரு ரூத்துடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அவள் சபிக்கப்பட்ட தேசத்தில் கூடியிருந்தாள். ஆனால் பெத்லேயேமுக்கு வந்த பின்பு அவள் ஆசீர்வாதமாக மாறினாள், ஹல்லேலூயா. அதனால தான் போவாஸ் அவளை குறித்து வாழ்த்தும் போது சொல்கிறார், ரூத் நிமிஷம் 2:12 வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய நகோமியை நம்பி வரல, அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்தாள். அதனால தான் வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள், அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். அவள் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் பங்காக தெரிந்து கொண்டாள். ஒரு புறஜாதி இஸ்ரவேலின் கோத்திரத்தின் பங்காக மாறினாள். இயேசுக்கும் கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம் பெறுகிறவளாக மாறினாள். அவள் சந்ததி மூலமாக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். எதனாலன்னா அவளுக்குள் இருந்த மன உறுதி. அந்த தேசம் தெரியாது, அந்த தேசத்தின் சூழ்நிலைகள் தெரியாது, அந்த தேசத்தில் போய் நம்ம எப்படி வாழப்போகிறோம் என்பது அவளுக்கு தெரியாது. அவள் அந்த தேசத்திற்கு போன அந்த நேரத்திலும் அவள் ஒரு பிச்சைக்காரி போல அந்த வயலில் கோதுமை மணிகளை, கதிர் அறுக்கிறவர்கள் சிந்தி அதில் விழுகிற கோதுமை மணிகளை பொறுக்குகிறவளாக இருந்தாள். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாக வந்தபடியினால் எந்த வயலில் பொறுக்கினாலோ அந்த வயலுக்கு கர்த்தர் என்ன செய்தார், அதிபதியாக மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாள், அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தாள், சாபம் நீக்கப்பட்டவளாக மாறினாள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஏசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3 வசனத்திலே தீர்க்க தரிசி சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ, யார் கர்த்தரை உறுதியாய் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார், ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 3:13-14 வசனங்கள் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை யார் உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ, யார் உறுதியாய் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர் மேல் உறுதியான விசுவாசத்தோடு யார் இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கும் சாபங்களை நீக்குகிறவராய், சமாதானத்தை தருகிறவராய், வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருகிறவராய், அவர்களை பயன்படுத்துகிறவராய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எப்படி ஒரு ரூத்தை கர்த்தர் மாற்றினாரோ, அப்படி மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசம் வேண்டும். யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், 21வது வசனத்தில் அவர் எழுதுகிறார், 20வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறோம்? நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது நான் வந்து ஜெபம் பண்ணது ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா என் விசுவாசம் என்ன செய்யுது? அது நான் விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றுகிறதுல எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்? லூக்கா 9:62 வசனத்தில் இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்றால் தொடர்ந்து உறுதியாய் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் அப்படி நிலைமை இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அந்த கலப்பை அவன் காலில் நினைச்சிதுமா ஏறிடும். அவன் உறுதியாய் அந்த கலப்பை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி போகிறவனாக இருக்கிறான். கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன், பின்வாங்கி போகிறவன், ஒருவன் பின்வாங்கி போவானேயானால் என் ஆத்மாவின் மேல் பிரியமாய் இராது என்று இயேசு அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். கர்த்தர் அப்படி சொல்லுகிறதாக. அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர்களது நிருபம் 1:27 வசனத்தில், நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, 27 வாசிங்க, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி, ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி, எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று, உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், இந்த கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கையில் எத்தனை சட்டங்கள் வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா? போராட வேண்டும் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து வாசிங்க, 28:29, அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அடுத்த வசனம் நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு உண்டு ஹல்லேலூயா அதனால தான் இயேசு சொன்னார் உலகத்துல உபத்திரவம் உண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் அந்த வசனத்தை சொல்லும்போது அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை கவனிக்கணும் யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை எடுத்து உள்வாசிங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அதுக்கு முன்னால் அவர் நிறைய காரியங்களை சொல்றாரு உலகம் உங்களை பகைக்கும் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே அது என்னை பகைத்தது என்று சொல்கிறார் 15 அதிகாரத்தில் இப்படி அநேக காரியங்களை சொல்லிட்டு யோவான் 16 அதிகாரத்தில் 1-4 வசனத்தை வாசிங்க நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் உங்கள் ஜெப ஆலயங்களுக்குள் புறம்பாக்குவார்கள் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் உங்களை கொலை செய்கிறவன் அப்படித்தானே செய்யறாங்க சபைகளை துன்பப்படுத்துறது அடிக்கிற ஊழியர்களை அடிக்கிறது அவன்லாம் என்னமோ யாருக்கோ என்ன செய்யறானா தொண்டு செய்கிறவன் மாதிரி செய்யறான் அடிக்கிறத அவனே வீடியோ எடுக்கான் அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது தன்னுடைய வேலை அவர் பிதாவினிடத்துல போக வேண்டிய வேலை வந்து விட்டபடியினால் எல்லா காரியத்தையும் அங்க அவருக்கு சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளையே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுவோம் பாடுபடவும் நாம் நினைச்சிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட உறுதியில் இருக்கிறவர்களை தான் அந்த விசுவாச வாழ்க்கை நினைச்சுவாங்க காத்து கொள்ள முடியும் மத்தேயு 15 அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து வருகிறாள் அவள் தன்னுடைய மகள் அவள் வியாதிப்பட்டவளாக இருக்கிறாள் சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டவளாக இருக்கிறாள் இயேசு மாத்திரம்தான் சுகம் கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி வருகிற வேளையில் அந்த மத்தேயு 15 அதிகாரம் 21-28 வசனத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் பாருங்க இயேசுவை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறாள் ஆனாலும் எந்தவித பதிலும் இயேசுவிடத்திலிருந்து நிச்சயில வரவில்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம ஊழியத்தில் பிரயாசப்பட்டிருக்க காரியங்கள் அது ஒருவேளை தாமதமாய் கொண்டிருந்தாலும் எந்த பதிலும் இல்லாத சூழ்நிலையிலும் நான் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அவரை நோக்கி பார்த்து பின்பற்றுகிறது தான் அவர் மேல் உறுதியாக இருக்கிற விசுவாச வாழ்க்கை ஹல்லேலூயா எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுனால விசுவாசம் கிடையாது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜாவே உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை விலக்கி விடுவிப்பார் அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தி இருக்கிற பொறுச்சலை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் இல்லையா இதுதான் விசுவாசம் விடுவிக்கிறதுனால விசுவாசம் இல்லை விடுவைக்காமற் போனாலும் விசுவாசம் இருக்கா உபத்திரவம் பாடுகள் இந்த விசுவாசம் உறுதியா இருக்கா பதிலே இல்லாத சூழ்நிலையிலும் நம்ம இந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோமா அன்பு தேவ பிள்ளையே இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நினைச்சுகிறார் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா 2 சாமுவேல் புஸ்தகம் 15:19-20 வசனத்தில் பார்க்கிறோம் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து தாவீது சொல்கிறார் நீ எங்களுடனே கூட வருவானேன் திரும்பி போ ராஜாவுடனே கூட இரு நீ அங்க அப்சலோம் கூட போய் நீ இரு நீ அந்நிய தேசத்தான் உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ உன்னுடைய இடத்திற்கு திரும்பி போகலாம் என்று கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து அவருடைய நண்பனை பார்த்து தாவீது சொல்கிறார் தாவீது ராஜ்ய பாரத்தை இழந்துட்டார் அப்சலோம் ஆட்சியை பிடிச்சிட்டான் தாவீது வனாந்திரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் ஆனா கித்தியனாகிய ஈத்தாய் என்ன சொல்றாரு வாசிங்க ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும்
இருப்பான் என்று இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். என் ராஜாவாகிய ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றான். பாத்தீங்களா, அவன் நினைச்சிருந்தா இவரே வனாந்தரத்துக்கு போயிட்டாரு, நம்ம பாட்டில் நம்ம தேசத்துக்கு போயிடுவோம், இல்லைனா அப்சலோம் கூட போய் சேர்ந்துக்குருவோம் அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் சொல்கிறான், நான் செத்தாலும் பிழைத்தாலும் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் செய்வேன், பின்தொடர்வேன். அல்ல இல்லையா, எனக்கு வாழ்வு வந்தாலும் சரிதான், சாவு வந்தாலும் சரிதான், நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கறது தான் விசுவாசம். அல்ல இல்லையா, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு அந்நிய தேசத்தார், ஆனாலும் தாவீதை அவன் நேசித்தபடியினால் அவனுடைய பாடுகளை அதுக்கு பங்காளியாக சேர்ந்து அவன் போய்கொண்டிருக்கிறான். நம்மையும் குறித்து அப்படி வேதம் அப்படி தான் சொல்லுது, நம்ம கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்ல இல்லையா, அவருடைய மகிமையில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்றால் ரோமர்க்கு எழுத நிருபம் 8:17 சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி, அவருடனே கூட பாடுபட்டால் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா, அப்படிதான் எழுதுறார். கிறிஸ்துவ பின்பற்றுகிற வாழ்க்கை அது. இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ சிலுவை என்ன செய்யணும், நீ சுமந்து கொண்டு தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம பிரவேசிக்க முடியும் என்று அன்றைக்கு சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி, இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாயிருங்க, அநேக உபத்திரவங்கள் வரும், அதன் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வோம் பிரவேசிக்க முடியும் என்று அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சீஷர்களுக்கு புத்திமதியை சொன்னார்கள். அல்லேலூயா, பாடுகள் வந்தாலும் ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து என்ன செஞ்சது, பின்பற்றுகிற வாழ்க்கையில் இருந்தது. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7 பார்க்கிறோம், பத்திரத்துக்கு அங்குள்ள பிரபுக்கள்லாம் சேர்ந்து தானியலை எப்படியாவது சிங்கக்கப்பில் போட வேண்டும் என்று கையெழுத்து வாங்குவதற்காக இருக்கிறார்கள், வாங்குகிறார்கள். சிங்கக்கப்பில் அந்த ஒரு மாதமும் தரியு ஒருவரை தவிர, அந்த ராஜா தரியுவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவர்கள் எந்த தெய்வங்களையும் வணங்கக்கூடாது என்று சட்டத்தை போட்டார்கள். ஆனால் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தாகி விட்டது என்று அறிந்த பின்பும் அவன் வழக்கம் போல ஜெபம் பண்ணுகிறத தானியேல் நிஜையில நிறுத்தவில்லை. தன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே ஆராதிக்கிறவனாய், அந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறவனாய், அவர் ஒருவரையே நோக்கி பார்க்கிறவனாய் அவன் ஜெபம் பண்ணத தானியேல் 6:11 சொல்கிறது, எல்லாரும் பார்க்கும்படி அவன் ஜெபித்தான். வழக்கம் போல பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணத எல்லாரும் என்ன செய்தாங்க, பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம விசுவாசம் ஒரு சட்டத்தை போட்டாச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். இல்லையா, இது இந்த லாக்டவுன் வந்து ஒரு பொதுவான நல்ல ஒரு காரியத்துக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க, இது அரசாங்கம் வந்து நம்ம ஆராதனையை தடை செய்யலை. அல்லேலூயா, இது பொதுவான காரியத்திற்காக செய்யப்பட்டது. ஆனால் நாளைக்கு இதே தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக சட்டங்கள் ஏற்றப்பட்டால் அன்றைக்கு தான் நம்ம விசுவாசத்தினுடைய உறுதி என்ன செய்யும் தெரிகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம உறுதியாய் வளரணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:18 அங்கே அவங்க விசுவாசத்தின் உறுதியை அவர்கள் அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் அங்கே காண்பிக்கிறார்கள். வாசி, அவர்களை அழைத்து அவங்க ரெண்டு பேரையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
இப்படிப்பட்ட காலம் வரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கேயும் பேசக்கூடாது. இன்றைக்கும் எத்தனையோ வட இந்தியாவில் எத்தனையோ மிஷினரிகள் அதற்காக அடிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ கிராமங்களுக்குள்ள இன்றைக்கு வந்திருக்கிற அரசாங்கங்கள் மூலமாக அங்கே கிராமங்களில் அந்த தைரியத்தில் போகிறவர்களை என்ன செய்கிறார்கள், அடிக்கிறார்கள். சுவிசேஷமே சமாதானத்தை கொண்டு செல்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசவும் கூடாது, போதிக்கவும் கூடாது. நம்ம கண்ணில் கண்ணாக பார்க்குறோம், எத்தனை வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், சுவிசேஷங்கள் அந்த பைபிள்கள் எரிக்கப்படுகிறது. போட்டு எரிக்கிறான், தூக்கி வீசுகிறான், காலில் போட்டு மிதிக்கிறான், இந்த ஊருக்குள்ள முழஞ்சா அடிப்போன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்தாலும் நம்ம விசுவாசம் உறுதியாக இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம கட்டளை கொடுத்துருக்கிறார், அவருடைய கிரேட் கமிஷன். நீங்கள் உலகமைங்களை போய் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ இந்த அப்போஸ்தலன் சொல்கிறார். அதனால் அன்றைக்கு அவர்கள் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு என்ன செய்தார்களா, கட்டளையிட்டார்கள். 19 வசனத்தை வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயம்புறுத்தி விட்டு விட்டார்கள். அவங்க தைரியமா கர்த்தருக்காக நின்னாங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. அங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மற்ற ஜனங்களுக்கு பயந்து இவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்துறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை எங்க என்ன செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாது. ஆனால் அவங்க அறிவிக்காம இருந்தாங்களா, ஜெபம் பண்ணாங்க விசுவாசத்தோடு. அங்கே பார்க்கிறோம் 24 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். 30 வசனத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது அவங்க ஜெபிக்கிறாங்க, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் எங்கள் மூலமாக நடப்பிக்கணும் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு நாங்கள் பிரசங்கம் பண்ண எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், எங்களை இவங்க கையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி தான் நம்ம இப்போ ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இப்படிப்பட்ட மக்களுக்கு விலக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆனால் அவங்க அப்படி ஜெபிக்கலை. நாங்கள் இன்னும் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணும்படியாய் எங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுக்கிரகம் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் அந்த இடம் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சு தான் அசைந்தது. எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் பிள்ளைங்க 5 28 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி. நீங்க எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பிட்டீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பேசவும் கூடாது போதிக்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க, வசனத்தை முழு தைரியமாக பிரசங்கிக்க எருசலேம் முழுவதும் அவர்கள் போதகத்தினால் என்ன செய்தாங்களா, நிரப்பி விட்டார்கள். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற விசுவாசத்தின் உறுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த மன உறுதியை நாம் கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தாவே, அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த மன உறுதி, ஒரு தானியலுக்குள்ள இருந்த மன உறுதி, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ 7 அக்கினி சூளையாக அதை கூட்டிய பொழுதும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீ நிறுத்திருக்கிற பொற்சலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இல்லையா. அவங்க யாரும் அக்கினியில் அழிந்து போகவில்லை, தானியேல் சிங்கக்கவியில் அழிந்து போகவில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இல்லையா. பாருங்க தானியேல் 6:23 சொல்கிறது, அவன் தன் தேவனாகிய கர்த்தர் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதம் என்ன செய்யலையா,
காணப்படவில்லை. சாத்ராக் மேஷக் ஆபத்னேகோவை அக்கினி சூளையில் போட்டாங்க, அக்கினி அவர்கள் மேல் பலம் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஐயோ இப்படிலாம் போன உபத்திரம் அப்படின்னு பயப்படுறோம், ஆனால் கர்த்தர் இவ்வளவு விசுவாச அறிக்கையை கேட்ட பின்பும் கர்த்தரும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு. சாத்ராக் மேஷக் ஆபத்னேகோ இப்படி சொல்கிறாங்க, எங்களை அவர் விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொரிச்சலையே வணங்க மாட்டோம். இதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு அங்கே உடனே அக்னிக்குள்ளே போடாமல் ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கலாம்ல, யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அக்னி சூளைக்குள்ளே அவர்கள் போடப்படாதிருந்தால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ குறித்து சாட்சி சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம், சாட்சியே இருக்காது. அக்கினி சூளைக்குள்ளே போட்ட பின்பு தான் சாட்சி வெளிப்படுகிறது. அதை தேவன் அனுமதிக்கிறார், எதுக்கு? தம்முடைய நாம மகிமையை விளங்க பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. நம்ம வந்து என்ன செய்யறோம்னா பயப்படுறோம். விசுவாசம் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாவற்றையும் விட நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்பது தான், அதை நிரூபிக்கிறதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வரணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாத்தீங்களா, இதான் விசுவாசம். உங்ககிட்ட நாங்க எந்த விதமான பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ராஜா கிட்ட இதை குறித்து நாங்கள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா பேசுறாங்க. அதாவது அந்த அவன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான், அவன் நினைச்சா இன்னும் செய்ய முடியும். ஆனால் இவங்க நாங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல. அதனால தான் நேபுகாத் நேச்சாரே வந்து சொல்றான், தானியேல் 3:28 வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவன் செலுத்துறான், அவன் வணங்குறான். இவன் பொற்சுளைய வணங்க சொன்னா இப்போ விசுவாசம் எப்படி கிரியை செய்யுதுன்னா, இவன் கர்த்தரை பண்ண செய்யறான், வணங்குறான், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் சரீரங்களை செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தானியேலுக்கு சிங்கக்கவியில தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய் அணிஞ்சிட்டாரு, கட்டிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. எந்த அன்பில்? இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பில் பூரணப்படாதவர்கள் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவில் அந்த அன்பில் பூரணப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்வதற்கு அவரை மன உறுதியோடு பின்பற்றுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் அவரை தொடர்ந்து நினைச்சுவாங்க, பின்பற்றுவார்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5:9 வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற சாத்தானுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இருந்து எப்ப எதிர்த்து நிற்க முடியும்? யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்பிடித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசம் என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக என்ன செய்தார்? எண்ணினார். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? Genesis 12:4 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். இதை எபிரோனாக்கியோன் விசுவாசப்பட்டி அல்ல, அவருடைய விசுவாசத்தை பறைசாற்றும்படியாய் அங்கே எழுதுகிறார். எபிரேயர் 11:1
எட்டாவது வசனத்துல விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கிறிஸ்துவுக்கு என்ன கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியவில்லை. பாருங்க எபிரேயர்களின் நிருபம் 3:17-19 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை. மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆரோசித்தார், பாவம் செய்தவர்களை அல்லவா, அவருடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று, அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தார்கள், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா. கீழ்ப்படிதல் கிடையாது, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார். விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள ஜீவியத்தில் கர்த்தரை பின்பற்றுவார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே என்ன செய்வாங்க, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். யோபுவின் புஸ்தகம் 17:9 சொல்கிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் என்ன செய்யறான்னா, தன்னுடைய வழியை அவன் உறுதியாக தான் பிடிச்சு போவான். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை, அவன் விசுவாச வாழ்க்கையிலிருந்து அசைக்கப்படுவது இல்லை. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் கர்த்தருடைய வழிகளை, அந்த நீதியின் வழியை உறுதியாக பிடிச்சிட்டு போவான். அதனால தான் நீதிமானுடைய பாதை ராஜபாதை என்று வேதம் சொல்கிறது. அல்ல இல்லையா, நீதிமான் தன்னுடைய வழியை என்ன செய்கிறான், உறுதியாக பிடிக்கிறான். நீதிமானுடைய நம்பிக்கை ரோமர்கள நிருபம் 1:17 விசுவாசத்தினால்தான் நீதிமான் செய்வான் பிழைப்பான். அல்ல இல்லையா, இப்போ இந்த லாக்டவுன் வந்ததுனால எத்தனையோ பேருக்கு விசுவாசம் நினைச்சிருக்கும், ஐயோ 2-3 மாதத்தில் எல்லாமே நமக்கு இப்படி ஆயிடுச்சே. ஆனால் நம்முடைய விசுவாசம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். அல்ல இல்லையா, நம்ம பொருளுக்காக பணத்துக்காக தொழிலுக்காக அல்ல. அல்ல இல்லையா, நம்ம எல்லா காரியத்திலும் விசுவாசத்தை நினைச்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அல்ல இல்லையா, சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த விசுவாசத்தினால்தான் நீதிமான் செய்வான் பிழைப்பான். எல்லாருக்கும் நடந்த மாதிரி தான் எனக்கு நடக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் தேவன் வித்தியாசமாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ள தான் நம்ம நடக்கணும். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவார்கள். யோவான் 6:67-68 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோ நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்று அவங்க அதுல உறுதியா இருந்தார்கள். ஆனா 60வது வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சீஷரில் அநேகர் இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்த சீஷர், பாருங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷரிலேயே அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, அவர் சொன்ன உபதேசங்களை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்களையே 66வது வசனம் சொல்லுது, அவங்க என்ன செய்தாங்களா, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு, அவருடனே கூட நடக்கிறவர்கள் கம்மி. ஹல்லேலூயா. அவர்கள் சீஷர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள், உறுதியான விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம்தான் கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அவருடனே கூட நடக்கிறவர்கள் அல்ல. சீஷர்கள் சொல்லலாம், ஊழியம் சொல்லலாம், ஆனால் அவர் சொல்படி நடக்காம அவருடைய உபதேசத்துக்குள்ள இருக்காதவர்கள்,
அது கடினமான உபதேசமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியாதவர்கள் அவருடனே கூட நடக்கிறவர்கள் அல்ல. ரெண்டு பேதுரின் புஸ்தகம் நிருபம், ரெண்டு பேதுரு நிருபம் 1:10 அப்போஸ்தலனாகிய பேதுரு அதனால தான் எழுதுகிறார். வாசிங்க. ஆகையால் சகோதரரே, சகோதரரே, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை எதற்காக அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக அழைந்திருக்கிறார், கர்த்தரனை எதற்காக தெரிந்து கொண்டார், இதை நம்ம யோசிக்கிறோமா? அவர் என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், அவருடைய அழைப்பை நான் உறுதிப்படுத்தி கொண்டா நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், இடறி போவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும். கர்த்தாவே, நான் உம்மை பின்பற்றி வருகிற இந்த விசுவாச வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ள நான் நிலைத்திருந்து மன உறுதியாய் உம்மை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம ஜபிக்கணும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் நிற்கணும்னா அவர் தான் நமக்கு கிருபை செய்யணும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம உறுதியாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன். கிராமர் என்ற ஒரு ரோமன் கத்தலிக் ஃபாதர் அந்த இங்கிலாந்து தேசத்தில் அவருக்கு இருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய நண்பர் மூலமாக சுவிசேஷத்தினுடைய அந்த பூரண சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அப்போ இதுதான் சத்தியமா என்பதை உணர்ந்து நம்ம செய்கிறதெல்லாம் தவறான காரியங்கள் என்று சொல்லி அவர் இந்த உண்மையான சத்தியத்தை அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீ மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறணும், நீ வந்து கர்த்தருக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும், சடங்காச்சாரங்கள் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, இப்படிலாம் சொல்லி அவர் பேசுனதுனால அவரை அன்றைய அரசாங்கம் அவங்க என்ன செய்தாங்கன்னா சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டு அவரை ரொம்ப குளிர் அறையில் அவரை போட்டு ரொம்ப ஒடுக்குனாங்க. அப்பொழுது அவருடைய நண்பர் அவரை ஒரு நாள் சிறைச்சாலையில் பார்க்க வந்தார். இன்னொரு நண்பர் வந்து, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள், ஏன்னா கிராமர்னா அவர் நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு முக்கியமான பதவியில் அங்கே இருந்தவர், ஏன் இப்படி கஷ்டப்படணும், நீ பேசாமல் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துரு, நான் வந்து ஏற்கனவே பேசுனதெல்லாம் தவறு தான், நம்முடைய சபையினுடைய காரியங்கள் தான் சரி என்று எழுதி கொடுத்துரு, உனக்கு நான் உடனே சொல்லி உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி ரொம்ப நாள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். இவருக்கு மனம் இடம் கொடுக்கல. ஆனால் அதிகமான குளிர் காலத்தில் வெறும் தரையில் படுக்க வேண்டிய நிலைமை, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த நண்பர் ஒரு தடவை கேட்கும்போது அவர் ஒரு லெட்டரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். உடனே இந்த லெட்டரை கொண்டு போய் அவர் மேல் உள்ள அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கிராமரை வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவிலே அவர் நம்முடைய நாம் வச்சிருக்கிற விசுவாசம் தான் கரெக்டு, அதை அவர் அறிக்கை பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்படியாக ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினார்கள். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கிராமர் என்ற அந்த ஃபாதருக்கு என்ன செய்தது, உள்ளுக்கு ஒரே போராட்டம், வேதனை. நான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்துட்டேன், நான் மறுதளிச்சிட்டேனே, இந்த விசுவாசத்தில் நான் உறுதியான செயலை இல்லாமல் போயிட்டேனே, ஒரு உயிருக்காக சௌகரியத்துக்காக சிறைச்சாலையில் இந்த குளிர் தாங்க முடியாமல் இந்த வேதனை நிமித்தம் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேன்னு சொல்லி உள்ளுணர்வில் குத்தப்பட்டவராய் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருந்தார். குறிப்பிட்ட நாள் வந்தது, அவர் விடுதலையாக்கப்பட்டார். திரளான கூட்டம் கூடியிருந்தார்கள். ஏன்னா கிராமர் ஏற்கனவே நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுறவர். அவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவர் எல்லாருக்கும் முன்பாக சொன்னார், நான் தவறு செய்துட்டேன், தெரியாமல் லெட்டர் எழுதிட்டேன், ஆனால் நான் இப்பொழுது ஏற்கனவே இந்த சபையின் தவறுகளெல்லாம் சொல்லி நான் சுவிசேஷத்தின்படி கர்த்தர் எழுதி தந்திருக்கிற இந்த வேத சத்தியத்தின்படி நான்
பின்பற்றின சத்தியம் மாத்திரம்தான் உண்மையானது, அதை கடைபிடித்தால் மாத்திரமே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்ன பொழுது எல்லா கூட்டமும் தகச்சிட்டு, அதனால் அவரை அங்கே வைத்தே தீர்ப்பு சொன்னார்கள். இவரை இத்தனாம் தேதி மரத்தில் கட்டி தீயை வைத்து எரித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, மரத்தில் கட்டப்பட்டார், எல்லா கட்டைகள்லாம் அடுக்குனாங்க, தீயை வைக்கிறவன் பக்கத்தில் வந்து தீயை வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க, பக்கத்தில் வந்தவன் தீயை வைக்க போனான். அப்பொழுது கிராமர் சொன்னார், முதலாவது இந்த வலது கையை, இதுதான் நான் இயேசு கிறிஸ்து மறுதளித்து நான் கையெழுத்து போட்ட கை, இதை முதல்ல எரிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், முதல்ல இதை எரிங்கள் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசம் என்பது அது பணத்தை பெற்றுக்கொள்வதோ, ஆஸ்திகளை நான் இதில் சேர்த்ததோ, கார் வாங்கினதோ, வீடு வாங்கினதோ, என் வீட்டின் உபயோக பொருள்களை வாங்கினதோ விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா! விசுவாசம் என்பது எல்லாவற்றையும் விட நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறதா விசுவாசம். அந்த விசுவாசத்திற்காகத்தான் அநேக இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ அவர் தானே உலகத்திலே பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்கணும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு கோடீஸ்வரன் இல்லாமல் பஞ்ச பரதேசியாக இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள்கிட்ட கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் வெளியே வர முடியாது. ஹலோ இல்லையா? ஆனால் இந்த உலகம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆவிக்குரிய வட்டாரம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல இருக்கிறோம், தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறோம், உண்ணுவதற்கு ஒன்றும் கிடையாது, பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன். அப்போ அது எந்த விசுவாசத்தில் கொண்டு சேர்க்கறது? எது விசுவாசம்? உண்மையான விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த விசுவாசம் இல்லையா? அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வாழணும். அதனால தான் இயேசு சொல்கிறார், நீ முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட நிச்சயம் கொடுக்கப்படும். உன்னுடைய தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையில், உறுதியான விசுவாசத்துக்குள்ள, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில், என் இயேசுவை எப்பொழுது சந்திக்கிறதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் உன்னை ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் குறித்திருக்கிறாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று உன்னை குறித்திருக்கிறாரோ, அந்த வாழ்க்கையை, அது உன் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு யார் அதை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா! இந்த உறுதிக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். ஒரு ரூத் அந்த உறுதியில் இருந்தா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியாக மாறினா, நாமும் அந்த உறுதியில் இருந்தா கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக நாம் நிற்போம். நாம் ஜெபிப்போமா? மை சோத்தரிக்கிறோம். விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழை தோங்க வீரப்பாதை காட்டினீரே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் நிற்கும்படியாய் கர்த்தாவே, அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படியாக கர்த்தாவே, இந்த விசுவாசத்தில்
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் உறுதியாய் நின்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை கிருபை தாங்கப்பா. உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொன்னீங்களே கர்த்தாவே, அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க உறுதியாயிருக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனிய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நம்மனைவரோடு பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வருவரையில் இருப்பதாக, ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுராமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படியே செய்வதற்கு கரங்களை கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. பிரைஸ்.